வெற்றிகரமாக நடைபெற்று வரும் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் தொடக்கமே அதன் இலக்கை தொட்டுவிட்டதாக உணரும்படி பல நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்து வருகின்றன. நேற்று அண்ணாமலை அவர்களை கண்ட மூதாட்டி ஒருவர் என் தங்கத்தை பார்த்து விட்டேன் என உணர்ச்சி பூர்வமாக கூறியிருக்கிறார். சிறிய வயதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொட விரும்பியதாகவும் தற்போது அடுத்த எம்ஜிஆரை தொட்டுவிட்டதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களை புரட்சித்தலைவர் என்றுதான் அழைப்பேன் எனவும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது எனவும் முன்னரே அனுமதி வாங்கி வைத்திருந்த அந்த மூதாட்டி அண்ணாமலை அவர்களுடன் என்னை ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அவரது அருகில் அமர்ந்து பணிவுடன் பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு எளிய விவசாயிதான் எனவும் புரட்சித்தலைவரின் கால் நகத்திற்கு கூட சமமாக முடியாது எனவும் தமிழக மக்களுக்காக தான் மேற்கொண்டுள்ள பணிக்கு அவரை போன்றவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இது போன்றே இரு தினங்களுக்கு முன்பும் முதியவர் ஒருவர் அண்ணாமலை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கட்டிப்பிடித்து தூக்க முயன்று தனது அபரிமிதமான அன்பை வெளிப்படுத்த முயன்ற காணொளி அனைவராலும் ஆர்வமுடன் பகிரப்பட்டது. எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை தவிடுபொடியாக்கி பொதுமக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பேராதரவு அளித்து அவரது பாத யாத்திரையை வெற்றி பயணமாக்கி வருவதை காணும்போது எதிர்காலம் வெளிச்சமாக இருப்பதை உணர முடிவதாக தேசியவாதிகள் கருத்து கூறி வருகின்றனர். வணக்கம். ஜெய்ஹிந்த்.